நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கார் வாங்கணும் கார் வாங்க பெரிய ஒரு பெரிய ஒரு கனவு கனவு என்னவா கரெக்ட் என்னவா கரெக்ட் சிபி கார் சிபி கார் சிபி கார் ஹலோ எவ்ரி ஒன், இது உங்கள் சிவி காஸ், நான் உங்கள் டிஎஸ்கே. இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு நியூவாக சேலுக்கு வந்திருக்க வெஹிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு வேறு லெவல் வெஹிக்கிள்னே சொல்லலாம். நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த வில்லன் குரூப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற கார் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் இந்த கார் நல்லா ஃபேமஸ் ஆனதே, அதுதான் ரீசனுங்க. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிளுங்க, அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரோட வெஹிக்கிளுங்க. இது ஆக்சுவலாக வந்து சேல் பண்ணி தர சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காரு, அதனால் இப்போ சேலுக்கு வந்திருக்கு. இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 2011 மாடலுங்க. ஒரே ஓனர் தான், 275,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, சில்வர் கலர் வெஹிக்கிளுங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வெஹிக்கிள் வைஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நம்ம எடுத்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கஸ்டமர் நம்ம செல் பண்ண போகிறோம், இந்த ஒர்க்கில் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செல் பண்ணிடலாம் அப்படிமா சொல்லிட்டாரு. பட் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே இந்த சின்ன சின்ன ஒர்க்கை நான் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதெல்லாம் நம்ம பண்ணி தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி சீப்பாகவும் இந்த வெஹிக்கிள் கிடைக்கும். இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 2011 மாடலுங்க, ஒரே ஓனர் தான், நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துடும், ஆடியோ சிஸ்டம் வந்துருவாங்க. இதோட பாடி லைன் பார்த்துருங்க, பாடி லைனில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது பானட்டை பார்த்தீங்கன்னா பானட் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது, பானட் லைட்டாக ஃபேடாக இருக்குங்க. மற்றபடி இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடில் பாடியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம எடுத்து இது ஒர்க் பண்ணுங்கிறது எதுவுமே கிடையாது. லைட்டாக இந்த இடத்துல மட்டும் சின்ன ஒரு ரஸ்டிங் இருக்கும், இது மட்டும் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அப்படியே ரியரில் வந்தீங்க அப்படின்னா ரியரில் பாருங்கள், ரியரில் உங்களுக்கு எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை, ரியரில் நீட்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த பாடி ஷாப் ஒர்க்குமே கிடையாது. அதே மாதிரி ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சின்ன ரஸ்டிங் ஃபார்ம் ஆகிடுக்கும், இது மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசாக உங்களுக்கு எதுவும் இருக்காதுங்க. அதாவது மேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணவும் கிடையாது, சின்ன சின்ன ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணி அப்படியே ரன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பாடி லைனில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது. இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் ரொம்பவும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. அதோட லெதர் அப்பல் சர்வீஸ் தான் போட்டிருக்காரு. தென் ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ். நம்மளுக்கு பேசிக் சிஸ்டம், நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. அப்படியே ரியர் சைடு வாங்க, ரியர் சைடு வந்தீங்க அப்படின்னா ரியர் சீட்ஸும் பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஃபுல் மேட் அண்ட் கட் மேட் போட்டிருக்காங்க, சீட்ஸ் எல்லாம் எந்த விதமான டேமேஜஸ் கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்டும் உங்களுக்கு வந்துடும். பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெண்டு சீட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது சிங்கிள் சீட்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 பேர் தான் உட்கார மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக டபுள் சீட்டாக போட்டிருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் அங்கே 2 பேர் உட்கார மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக டோட்டல் இப்போ நீங்கள் உட்காரணும் அப்படின்னா ஒரு 8 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி கெப்பாசிட்டி இருக்க வைக்கலாங்க. டயர் கண்டிஷன் பாருங்கள், டயர் கண்டிஷன் கிட்டத்தட்ட ஒரு 50% இருக்குங்க, ஒரு 20,000 கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். என்ஜின் கேபின் பாருங்கள், என்ஜின் கேபினும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து என்ஜினில் எந்த விதமான நாய்ஸுமே கிடையாதுங்க, ரொம்ப அதாவது 275 ஓடின மாதிரியே இருக்காது என்ஜின் நாய்ஸுங்க, அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமரு. தென் அது போக இந்த வெஹிக்கிள் எடுத்தால் நமக்கு என்ன ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ 275 வந்து கஸ்டமர் வந்து மஹேந்திரா சர்வீஸ் சென்டரில் விட்டு பக்காவாக சர்வீஸ் பண்ணி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 lakhs வரைக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து என்ஜின் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்து என்ஜின் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை, 1 lakh கிலோமீட்டர் தாராளமாக எந்த ஒர்க்குமே பண்ணாமல் நம்ம ஓட்டுற மாதிரி தான் இருக்குங்க. கஸ்டமர் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,75,000ங்க. இது ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதுலேருந்து என்ன மேக்ஸிமம் கை பண்ணி உங்களுக்கு வாங்கி தரும்போது வாங்கி தரலாம். இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது, டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ் வாங்க, வெஹிக்கிளை செக் பண்ணுங்கள், டெஸ்ட் ஆகி பாருங்கள். உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ட்ரீம் வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதாவது இந்த வெஹிக்கிளுக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னா லோன் வாங்கி கொடுத்துலாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 4 lakh to 425 வரைக்கும் அதாவது ஃபுல் லோனே உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாங்க. அந்தளவுக்கு எலிஜிபிள் இருக்க வெஹிக்கிள் தான். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறோம். உங்கள் ட்ரீம் காரோட சேர்த்து நீங்கள் தங்கத்தை அள்ளிட்டு போகலாம். தேங்க்யூ.